பெரும் மதிப்பிற்குரிய தமிழ் உறவுகளுக்கு இன்போ மீடியாவின் வணக்கம் ஊழல் என்றார் காங்கிரசை சேர்ந்த மறைந்த பிரதமர் இந்திரா காந்தி பட்டி தொட்டி எங்கும் பரவி இருக்கும் ஊழலையும் முறைகேட்டையும் சொத்து குவிப்புகளையும் மத்தியில் ஆளும் கட்சிக்கு மெஜாரிட்டி பலம் இருந்தும் கட்டுப்படுத்த முடியவில்லை என்பதுதான் உச்சகட்ட சோகம் நாடு சுதந்திரம் அடைந்ததிலிருந்து ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்து காஷ்மீர் பிரச்சனையை தீர்க்க முடிந்தது எல்லை தாண்டி வந்து அச்சுறுத்தி கொண்டிருந்த சீனாவை தடுத்து நிறுத்த முடிந்தது திமிரிய பாகிஸ்தான் நாட்டை போர் செய்யாமலேயே நசுக்க முடிகிறது ஆனால் நாட்டை சூறையாடி கொள்ளையடித்து இந்தியாவில் மட்டுமல்லாது இலங்கை மலேசியா சிங்கப்பூர் ஆஸ்திரேலியா இங்கிலாந்து ஜெர்மனி அமெரிக்கா போன்ற நாடுகளிலும் கூட சொத்துக்களை வாங்கி வாங்கி குவித்துக் கொண்டிருப்பவர்களை தண்டிக்க முடியவில்லை தண்டிக்க முடியவில்லை என்பது மட்டுமல்ல தங்களை இந்த நாட்டில் உள்ள சட்டங்களால் தண்டித்துவிட முடியாதபடி சட்ட பாதுகாப்பையும் வைத்துக்கொண்டு கொண்டு ஆட்சியாளர்களுக்கு சவால் விட்டுக் கொண்டிருக்கின்றனர் வெள்ளையும் சொல்லையுமாக அணிந்து வீதியுலா வந்து நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் நாட்டு சட்டங்களுக்கும் வேடிக்கை காட்டிக் கொண்டிருக்கின்றனர் இந்தியாவில் இருந்து பாகிஸ்தான் பிரிந்து போனபோதே இந்த நாட்டை இந்துஸ்தான் என்று அறிவித்திருந்தால் இந்தியா இவ்வளவு இன்னல்களை சந்திக்க நேர்ந்திருக்காது உலகில் பல நாடுகளும் பின்பற்றாத பின்பற்ற துணியாத பின்பற்ற முனையாத போர்த்தி கொண்டு நின்றதால் வந்த வினை இது அதனால் விளைந்து கொண்டிருக்கும் விளைவை இந்த நாட்டில் பிறந்த ஒவ்வொரு இந்தியனும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றான் நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கிக் கொடுத்ததாக கொண்டிருக்கும் காங்கிரஸ் கட்சியானது அரசியல் நிர்ணய சட்டத்தை கேலிக்குரியதாக்கி சிரித்துக் கொண்டிருக்கிறது இங்குள்ள திராவிட கட்சிகள் மத்திய அரசு நிர்வாகத்தில் பார்ப்பனர்களை அதிகம் நிறைந்து ஆதிக்கம் செலுத்தி ஆட்சி புரிந்து கொண்டிருக்கின்றனர் என கதை அளந்து கொண்டிருக்கின்றன அந்த கதையில் ஒரு சதவீதம் கூட உண்மை கிடையாது என்பதை விளக்குவதே இந்த வீடியோவின் முக்கிய நோக்கம் பொதுவாகவே அரசு அலுவலர்களும் அதிகாரிகளும் ஆட்சியாளர்களுக்கு விசுவாசமாக இருப்பர் என்பது இயல்பு அதற்காக அதிக விசுவாசத்தை காட்டி தாழ் பணிந்து கொண்டிருந்தால் நாட்டின் நிர்வாகம் மட்டுமல்ல மக்களின் எதிர்காலமும் கேள்விக்குறியாகும் என்பது அவர்களுக்கு தெரியாதா தெரியும் தெரிந்துதான் அந்த நடவடிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றனர் டி என் தலைமை தேர்தல் கமிஷனராக பொறுப்பேற்பது வரை தேர்தல் கமிஷனருக்கு உள்ள அதிகாரம் என்னவென்று ஒருவருக்கும் தெரியாது தேர்தல் கமிஷனரே யார் என்று அப்போது பலருக்கும் தெரியாது தேர்தல் கமிஷனரின் அதிகாரத்தையும் கமிஷனின் அதிகார வரம்பையும் நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் உணர்த்திய டி என் சேஷன் ஓய்வு பெற்றதும் என்ன செய்தார் தெரியுமா அப்போது நடந்த லோக்சபா தேர்தலில் உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோ தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிட்டு பாஜக தலைவர் அத்வானியிடம் தோல்வி அடைந்தார் அதுவரையில் அவர் மீது கொண்டிருந்த மதிப்பும் மரியாதையும் சுக்கு நூறாக நொறுங்கி போனது டி என் சேஷன் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட்டு தோல்வி அடைந்திருந்தால் கூட அதை சகித்து கொண்டிருக்க முடியும் ஆனால் ஆட்சியாளர்களுக்கு குறிப்பாக காங்கிரஸ் கட்சிக்கு விசுவாசம் அவரது இமேஜ் டேமேஜ் ஆனது ஜோசப் குரியன் என்று ஓர் முன்னாள் நீதிபதி இந்துக்களுக்கு எதிராக தீர்ப்பளிப்பதற்காகவே காங்கிரஸ் கட்சி என்னை உச்ச நீதிமன்ற நீதிபதி ஆக்கியது என்று பேட்டி அளித்ததாக ஒரு செய்தி வெளியானது ஓரிரு நாட்களிலேயே அப்படி நான் பேட்டி அளிக்கவே இல்லை என்று மறுப்பும் வெளியானது கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டு ஜனவரி பனிரெண்டில் நம் நாட்டில் ஒரு வரலாற்று சம்பவம் பதிவானது உச்ச நீதிமன்ற நீதிபதியாக இருந்த செல்லமேஸ்வரரும் மூன்று நீதிபதிகளும் இணைந்து உச்ச நீதிமன்ற அரசை எதிர்த்து போராட்டம் மாதிரியான ஒரு நிகழ்வை பதிவு செய்து வேடிக்கை காட்டினர் நாடு சுதந்திரம் அடைந்தது முதல் இரண்டாயிரத்தி பதினெட்டு ஜனவரி வரை ஏதாவது போராட்டங்களில் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் பங்கேற்றுள்ளனரா சிந்தித்து பாருங்கள் இந்த போராட்டத்தின் பின்னணியிலும் காங்கிரஸ் தான் இருந்ததாக அப்போது கூறப்பட்டது இது போன்ற தேச விரோத செயல்களால் தான் தேர்தல்களில் தோல்வி அடைந்து காங்கிரஸ் என்ற கட்சியை காலப்போக்கில் காணாமல் போய்விடும் என்ற நிலை ஏற்பட்டுள்ளது நாடு முழுவதும் நாளுக்கு நாள் ஊழல்வாதிகளின் எண்ணிக்கை அதிகரித்த வண்ணமாக உள்ளது நேர்மையானவர்கள் குறைந்து லஞ்ச ஊழல் பேர் வழிகளின் எண்ணிக்கை அதிகரித்து விட்டது மத்திய அரசால் ஏன் அந்த ஊழல் பெருவழிகளின் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்க முடியவில்லை என்பதற்கு கீழ் புள்ளி விவரங்களை சான்று கட்டடம் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் எவ்வளவு வீக்காக உள்ளது என்பதை இதை கேட்பவர்கள் ஊகித்துக் கொள்ள முடியும் ஜனாதிபதி அலுவலகத்தில் செயலர்களாக இருப்பவர்கள் நாற்பத்தி ஒன்பது பேர் அவர்களின் முஸ்லிம்கள் மற்றும் கிறிஸ்தவர்களின் எண்ணிக்கை நாற்பத்தி ஐந்து பேர் இந்துக்கள் வரும் நான்கு பேர் மட்டுமே அந்த நாற்பத்தி ஐந்து பேரை பின்னை தள்ளி இந்த நான்கு பேரால் என்ன செய்துவிட முடியும் துணை ஜனாதிபதி அலுவலக செயலர்கள் ஏழு பேர் அந்த ஏழு பேருமே முஸ்லிம் மற்றும் கிறிஸ்தவர்கள் மட்டுமே ஒரு இந்து அதிகாரி கூட கிடையாது செயலர்களின் எண்ணிக்கை இருபது பேர் அவர்களில் பத்தொன்பது பேர்கள் முஸ்லிம்கள் மற்றும் கிறிஸ்தவர்கள் தான் ஒரே ஒரு செயலர் மட்டுமே இந்து பிரதமரின் அலுவலக செயலர்கள் முப்பத்தி ஐந்து பேர் அவர்களில் முப்பத்தி மூன்று பேரும் முஸ்லிம்கள் மற்றும் கிறிஸ்தவர்கள் தான் வெறும் இரண்டு பேர் மட்டுமே இந்து அதிகாரிகள் அந்த அந்த பேரை மீறி இரண்டு இந்து அதிகாரிகளால் என்ன செய்து விட முடியும் மத்திய அரசின் விவசாயம் மற்றும் நீர்ப்பாசனத்துறை அதிகாரிகளின் எண்ணிக்கை இருநூற்றி எழுபத்தி நான்கு அவர்களில் இருநூற்றி ஐம்பத்தி ஒன்பது பேர் முஸ்லிம் மற்றும் கிறிஸ்தவர்களே மீதமுள்ள பதினைந்து பேர் மட்டுமே இந்துக்கள் மத்திய அரசின் பாதுகாப்பு துறையில் உள்ள அதிகாரிகளின் எண்ணிக்கை ஆயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஒன்பது அவர்களில் முஸ்லிம்கள் மற்றும் கிறிஸ்தவர்கள் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஓரு பேர் இந்து அதிகாரிகள் நாற்பத்தி எட்டு பேர் மட்டுமே சுகாதாரத்துறை அதிகாரிகளின் எண்ணிக்கை இருநூற்றி ஒன்பது அவர்களில் முஸ்லிம் மற்றும் கிறிஸ்தவர்கள் பதினேழு பேர் தான் இந்து அதிகாரிகள் நீதித்துறையில் உள்ள அதிகாரிகளின் எண்ணிக்கை ஆயிரத்தி எட்டு அவர்களில் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு அதிகாரிகள் முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் ஆவர் இந்து அதிகாரிகளின் எண்ணிக்கை வெறும் ஐம்பத்தி இரண்டு மட்டுமே அப்படியே திட்ட கமிஷன் ரசாயன மற்றும் உரத்துறையிலும் முஸ்லிம்கள் மற்றும் கிறிஸ்தவ அதிகாரிகளின் எண்ணிக்கை தான் அதிகம் மேலும் வெளிநாடுகளில் உள்ள இந்திய தூதர்களின் எண்ணிக்கை நூற்றி நாற்பது அவர்களில் நூற்றி முப்பது பேர் முஸ்லிம் கிறிஸ்தவர் மட்டுமே இந்தியாவில் உள்ள மூவாயிரத்தி அறுநூறு ஐஏஎஸ் அதிகாரிகளில் மூவாயிரம் அதிகாரிகள் முஸ்லிம் மற்றும் கிறிஸ்தவர்கள்தான் வெறும் அறுநூறு அதிகாரிகள் மட்டுமே இந்துக்கள்

நிலையில்தான் இந்தியா உள்ளது நாடு நாள் முதலாக எந்த அரசும் இந்த அளவுக்கு நம் அரசியல் அமைப்பை மீறி செயல்பட்டதில்லை முஸ்லிம்கள் மற்றும் கிறிஸ்தவர்களை தவிர இந்தியாவில் உள்ள வேறு எந்த இனத்திலும் உயர்ந்த நேர்மையான கல்வியறிவு பெற்ற அனுபவம் வாய்ந்த அதிகாரிகள் இல்லையா இல்லை அவர்கள் அந்த காங்கிரஸ் கட்சியின் கண்களுக்கு தெரியவே இல்லையா உலகில் உள்ள முஸ்லிம் மற்றும் கிறிஸ்தவ நாடுகளில் கூட அனுபவிக்க முடியாத அனுபவிக்க இயலாத மத சுதந்திரத்தை முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றனர் ஆனால் அப்படி ஒரு சுதந்திரத்தை அனுபவித்துக்கொண்டே ஆட்சியில் அமர்ந்துள்ள கட்சிக்கு மதவாத கட்சி என்று திருநாமம் சுட்டி குளிர் காய்ந்து கொண்டிருக்கின்றனர் இப்படி நம் இந்திய பார்லிமெண்ட் ஜனநாயக கட்டிடத்தின் அஸ்திவாரத்தை பலவீனமாக்கி அதன் மேல் பலமான கட்டிடத்தை கட்டியுள்ளனர் இப்படி நம் அஸ்திவாரத்தை ஆட்டம் காண வைத்திருப்பதால் தான் சீனாவுடன் போர் நடத்த முடியுமா பாகிஸ்தானை முடக்கி வைக்க முடியுமா என்று காங்கிரஸ் முன்னாள் மூத்த தலைவர் ராகுல் காந்தி மத்திய அரசை கேலி செய்து கொண்டிருக்கிறார் மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி மட்டும் நீடித்திருந்தால் அயோத்தி பிரச்சனை இன்னும் நூறு ஆண்டுகளுக்கு எழுத்து சென்றிருக்கும் தான் விதைத்த விதையின் பயனை அறுவடை செய்து கொண்டிருக்கிறது காங்கிரஸ் இந்த நாடு கட்டு சீரழிய என்னென்ன செய்ய முடியுமோ அத்தனையையும் அச்சரம் பிசகாமல் செய்துவிட்டு மிச்சம் உள்ளதையும் கெடுக்காமல் விடமாட்டோம் என்று சவால் விட்டு திரிபவர்களை சவால் விட்டு திரிபவர்களை என்னவென்று சொல்வது நன்றி